சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? அவர் எனக்கு அண்ணன், அவரோட நான் கடைசி தம்பி. எங்க அண்ணன் பையன் என் மருமையே மூணாம் தலைமுறை எம்பி ஆகணும். நான் வந்து கேப்டன் சார் இருக்காங்கல்ல, அவங்களோட சித்தப்பா மருமக. விஜயகாந்த் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? மச்சனை. இப்ப கேப்டன் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? மக்களுக்கு நல்லது செய்வார். அவர் வெற்றி பெற எங்க குடும்பத்து சார்பாக வாழ்த்துகிறேன். தம்பி பிரபாகரன் வெற்றி பெற வாழ்த்துக்கள். என்னுடைய மருமகன் விஜய பிரபாகரன் வெற்றியடைய எங்களுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். தம்பிக்கு வந்து அந்த சப்போர்ட் நிறைய கொடுக்கணும் அவங்க மக்கள். அண்ணன் பையனுக்காக எல்லாரும் வேலை பார்க்கறோம். அவருடைய வெற்றிக்கு நாங்க முதலிடம் கண்டிப்பா செஞ்சு ஆகணும். எங்க அப்பா முதல் தலைமுறை கவுன்சிலரா இருந்தாரு, எங்க அண்ணன் ரெண்டாம் தலைமுறை எம்எல்ஏ ஆனாரு, எங்க அண்ணன் பையன் என் மருமையே மூணாம் தலைமுறை எம்பி ஆகணும். தம்பிக்காக இப்ப ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல முறையில விஜயகாந்துக்கு வாக்களிக்கல். சார் வணக்கம். வணக்கம் எல்லாத்துக்கும். உங்க பேர் சார்? பிருத்திவிராஜ். கேப்டன் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? அவர் எனக்கு அண்ணன், அவரோட நான் கடைசி தம்பி. கேப்டன் சாரோட கூட பிறந்தவங்க? ஆமா, கடைசி தம்பி. கடைசி தம்பி. ஓ, நீ எங்க சார் இருக்கீங்க இப்ப? நாங்க சென்னையில இருக்கோம். சென்னையில இருக்கீங்க. இப்ப ரீசெண்டா நம்ம சார் வந்து மறைஞ்சிட்டாங்க. ஆமா. எப்படி உங்க தாங்கிக்கிற மாதிரி எப்படி இருக்கு? அது தாங்க முடியாத இழப்பு தான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது இன்னும் வரத்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நம்ம பிரபாகரன் சார் வந்து விருந்தர் தொகுதியில போட்டிடுறாங்க. முதலாக எலெக்ஷன்ல இறங்கி இப்ப போட்டிடுறாங்க சார். நிலவரம் இங்க விருந்தர் தொகுதியில ஜெயிப்பாங்களா? எப்படி அவருடைய நிலவரம்? எப்படி? கண்டிப்பா வெற்றி, வெற்றி பிரகாசமா இருக்கு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. நாங்கள நேத்து இன்னைக்கு கிராம கிராமங்களா போய் வாக்கு சேகரிச்சோம். எல்லாரும் சொன்னாங்க அவரை தவற விட்டத இவரை தவற விட மாட்டோம், இவரை ஜெயி கண்டிப்பா ஜெயிக்க விடுவோம்னு பெருமையா சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு அவரும் நிறைய நன்மைகள் பண்ணிருக்காரு, நிறைய இதெல்லாம் பண்ணிருக்காரு. அந்த பேரு இருக்கு, கண்டிப்பா நாங்க செய்வோம் சொல்லிருக்காங்க. நிச்சயம் செய்வாங்க. நம்ம விஜய பிரபாகரன் சார் அவங்க அப்பா மாதிரி வெற்றி பெற்று அரசியல பெரிய ஆளா வருவாரு? நான் நிச்சயம் பெரிய பெரியாளா வருவாரு, நல்லா பண்ணுவாரு. அவங்க அப்பா என்னென்ன நினைச்சாலும் அதெல்லாம் பண்ணுவாரு அவரு. ஆனா கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுங்க, நிச்சயம் செய்வாரு. அவங்க அப்பா என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்வாப்ல. அப்படியே அவனுக்கு இருக்கு, அவன் அப்பாவோட இதெல்லாம் இருக்கு, விட்டு போன கடமைகள் எல்லாமே செய்வாப்ல கண்டிப்பா. நாங்க வந்து அவரை வந்து இன்னொரு அண்ணனா தான் பாக்குறோம். அவர் இல்லைனா கூட அவ பிரபா உருவத்துல நாங்க அவரை பாக்குறோம். அப்படியே பாக்குறோம். ஆமா, ஆமா கண்டிப்பா. என்னதான் வயசுல சின்னவனாலும் எங்களுக்கு வந்து அவன் வந்து ஒரு அண்ணன் மாதிரி இருக்கணும், நல்லா வரணுங்கிறது நாங்க நினைக்கிறோம். தம்பி பிரபாகரன் வெற்றி பெற வாழ்த்துக்கள். எங்க சார்பாகவும் எங்க குடும்பத்து சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமலா தேவி, கே என் அழகர்சாமியின் மகள். கே என் அழகர்சாமி எம்சி கவுன்சிலராக மதுரையில் இருந்தவர். அவரோட மகன் கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாக இருந்தவர். அவருடைய மகன் விஜய் பிரபாகர் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக நிற்கிறார். அவர் வெற்றி பெற எங்க குடும்பத்து சார்பாக வாழ்த்துகிறேன். எங்க அப்பா முதல் தலைமுறை கவுன்சிலரா இருந்தாரு, எங்க அண்ணன் ரெண்டாம் தலைமுறை எம்எல்ஏ ஆனாரு, எங்க அண்ணன் பையன் என் மருமையே மூணாம் தலைமுறை எம்பி ஆகணும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வெற்றி அடைஞ்சு எம்பி ஆகணும். என் குடும்பம் இன்னும் மேல்மேலும் வந்து உயர்ந்த பதவிக்கு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அவன் உயர்ந்த பதவிக்கு வரணும் என் குடும்ப சார்பாகவும் எங்க அப்பா அம்மா சார்பாகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். விருதுநர் தொகையில ஜூனியர் கேப்டன் விஜய பிரபாகரன் எனது மருமகன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக வேட்பாளராக நிற்கிறார். அவரை வெற்றி பெற வைத்து மக்கள் அவரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கேப்டன், ஜூனியர் கேப்டன் விஜய பிரபாகரன் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க பேர் சார்? என் பேர் கணேசன். விஜயகாந்த் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? மச்சனை. இப்ப கூட மறைஞ்சிட்டாங்க. அது எங்களுக்கு எங்களுடைய பெரிய பேரிழப்பு. அந்த பேரில் என்னுடைய மச்சனுடைய அந்தி சடலத்துக்கு இதுக்காக நானே என்னுடைய மச்சனை இவங்கெல்லாம் போயிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய நன்றியை செஞ்சுட்டு
நாங்கள் செலுத்த வேண்டிய விசுவாசத்தை செலுத்திட்டு வந்தோம். இப்போ நம்ம விஜயபிரபரன் சார் வந்து விருந்தத்தில் போட்டிடுறாங்க, என்ன சார் எப்படி? என் மச்சனனுக்கு பதிலாக அவரை நிறுத்தியே ஆகணும். அதை அவருடைய வெற்றிக்கு நாங்கள் முதலிடம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதுக்கு எவ்வளவு என்ன தடை ஒரு வந்தாலும் அதை எதிர்த்து எங்களால் செய்ய முடியும், செய்யக்கூடிய திறமை எங்களுக்கு இருக்குது, அதை நாங்கள் செஞ்சு காட்டுவோம். என்னுடைய மருமகன் விஜய பிரபாகரன் வெற்றியடைய எங்களுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பேருமா? என் பேர் ரேவதி. நான் வந்து கேப்டன் சார் இருக்காங்கல்ல அவங்களோட சித்தப்பா மருமக. ஆமா, சமீபத்துல விஜயகாந்த் சார் மறந்துட்டாங்க. ஆமா, அவருடைய நினைவுகள். அது இன்னும் எங்களால ஜீர்ணிச்சுக்க முடியல, ரொம்ப இதுல சஃபரா தான் இருக்கும். இப்ப இந்த தம்பிக்காக இப்ப ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தம்பி வந்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா நாங்களும் எல்லா ரிலேஷன் சர்க்கிள் எல்லாமே சேர்ந்து தம்பி எப்படியா கொண்டு வரணும் வந்துடணும் அப்படின்றக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால தம்பி வந்துருவாரு, ஏன்னா அப்பாவோட இடத்த வந்து அவர் நிரப்பிடுவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கு. கண்டிப்பா வந்துருவாரு, எம்பி ஆயிருவாரு. ஓகே சார், வணக்கம். வணக்கம். உங்க பேர் சார்? ஆதிராஜ். உங்க பேர் சார்? ராதாகிருஷ்ணன். உங்க பேர் சார்? ராஜமன்னார். உங்க பேர்? ராஜசாமி. அண்ணன் இல்லாத ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இப்ப இந்த தம்பி அண்ணன் பையன் வந்து விஜயபிரபாகரன் இந்த இதுல எலெக்ஷன்ல நிக்கிறா, அப்படி நல்ல முறையில வெற்றி பெற்று முதலிடத்தை பிடிப்பாரு. வெற்றி பெற்று வாக்கு பெறதுக்காக நாங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம். போய் கிராம சொந்தக்காரங்க இருக்கிற மக்கம்லாம் போய் கேட்டுட்டு இருக்கோம் ஓட்டு கேட்டு. ஆமா, களத்துல இறங்கி வேலை பாத்துக்கேன். பையனுக்காக எல்லாரும் வேலை பாக்குறோம். 100% வந்து விஜய் பெறப்பாருன்னு வெற்றி பெறுவாருன நம்பிக்கையும் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பண்ணணும். முன்னாடியே வந்து அவரு நல்லா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. சினிமாக்கு போனதுக்கு அப்புறமும் எல்லாத்துக்கும் நல்லதுதான் பண்ணிருக்காரு. அதேதான் பையன் வந்து அதை விட அவர் கேப்டனை விட ஒரு பங்கு கூட தான் செய்வாரு. அது வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. அது வந்து மக்களுக்கு வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்வாரு. இது வந்து நம்பி மக்கள் ஒரு தடையாவது அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அவர் என்ன பண்றாங்கிறே தெரியும். மாறி மாறி வந்து வேற எதுக்கு வந்து போட்டு போட்டு வந்து அவரை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நல்லா இல்ல. ஒரு தடவையாவது மக்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். கொடுக்காம வந்து யாருமே குறை சொல்லக்கூடாது, சரிங்களா? இந்த இவருக்கு விஜயபிரபாகரனுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் அந்த தொகுதியில வந்து நல்லது செஞ்சாரு அப்படின்னா அடுத்து மக்கள் வந்து அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவரை வேற எதுக்கு தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. விஜய் பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில வெற்றி பெறுவதற்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஜய் பிரபாகரன் அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் பிரபாகரன் அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற மனமார வாழ்த்துக்கிறேன். விஜய் பிரபாகரன் அதிக ஓட்டில் வித்தியாசத்தில் வெற்றி பெறணும் என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல முறையில் விஜயகாந்துக்கு வாக்களிக்க உங்களுடைய நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல முறையில் செய்வார். அதனால் நீங்கள் நல்ல முறையில் விஜய பாஸ்கருக்கு ஓட்டு போடணும். மனமார்ந்த மக்களுக்கு நல்லது செய்வார், அதுக்கு உறுதியாக நாங்கள் இருக்கோம். நன்றி. கேப்டன் சார் வந்து ரொம்ப மக்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்தாரு, அது வந்து அவருக்கு கிடைக்கல மக்கள்கிட்ட இருந்து அந்த சப்போர்ட்டு. தம்பிக்கு வந்து அந்த சப்போர்ட் நிறைய கொடுக்கணும் அவங்க மக்கள். அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நல்லபடியா அவரை வந்து எம்பி ஆக்கி அழகு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை எல்லாருமா சேர்ந்து நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். விருதுநகர் தொகுதியில தம்பி வந்து அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறணும். அதுக்கு வந்து எல்லாருக்கிட்டையுமே நாங்க பேசியிருக்கோம், மக்கள்கிட்டையும். அதை வந்து கேப்டனுக்காக எல்லாரும் செய்வாங்கன்னு நாங்க ரொம்ப நம்பிக்கையோட இருக்கோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஆர்எஸ்ஐ ஃபிளாஷ் இந்தியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.